அப்ப ரசூலுல்லா அவர் காலத்துல எப்படி தோல் பை நீ கற்பனை பண்றா, கற்பனை பண்ணி தோல் பையை இப்படி ஒரு டெப் லைன் மாதிரி செஞ்சு வச்சுக்கிறான், அதை அப்படி எடுத்து விட்டா தண்ணி ஓசம் வருது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய தோல் பையை என்னது கட்டாமல் தூங்க வேண்டாம்னு சொன்னாங்க. இப்ப எந்த தோல் பையங்களை ஞாபகம் வரும்? இந்த தோல் பையன் ஞாபகம் வரும் விளையிட்டா, இந்த தோல் பையன் கற்பனைக்கு வரும், அதை வச்சுதான் சட்டத்தை எடுக்க பார்ப்போம். இப்படி அந்த ஒவ்வொரு பகுதியில் என்ன செய்யலாம் அவன் செஞ்சுக்கிறான். இப்ப சஹாபாக்கள் வந்து ஹுதைபியால வந்து கொந்தளிக்கிறாங்க, அப்படித்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கைக்கு வராம கொந்தளிக்கிறாங்க, என்ன ரசூல் அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. அந்த கொந்தளிப்பா இதை கொந்தளிச்சு காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கொந்தளிச்சது ரசூலுல்லாஹ் நபி என்ற பெயர்ல கொந்தளிச்சாங்க, அவரை வந்து அந்த நபி என்ற இந்த அந்தஸ்து இருந்து எடுக்காம கொந்தளிச்சாங்க. அதுல கொந்தளிப்பு நீங்க பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு மனுஷனோட குழம்புற மாதிரி குழம்புறாங்க. சாதாரண அப்ப எப்படி நடக்கும், சஹாபாக்களை பத்தி எப்படி கற்பனை உண்டாகும், ஒரு வித்தியாசமான ஒரு இப்படித்தான் குழம்பு, எங்களை எவ்வளவு சும்மா சண்டை பிடிச்சிப்பாங்க இப்படித்தான் வேணும். இப்படி முழுமை ஒரு சமுதாயத்துடைய சிந்தனை மாற்றம் இதுதானே. மேசையில் புத்தகத்தை வைத்தான், புத்தகம் என்றா இது, மேசை என்றா இது, இப்படி மாத்தினா அது சமுதாயத்தில் எல்லாமே என்ன, இதுதான் மேசை, இதுதான் புத்தகம். மேசை நீங்க ஏத்துக்கிறீங்க, புத்தகத்தை ஏத்துக்கிறீங்க, மேசை வேற புத்தகம் வேற, உங்களோட சிந்தனை இல்ல. மேசையில் புத்தகத்தை வைத்தான், போனை எடுத்து போத்தலில் வைத்தான வரும்போ கற்பனை. ஏன் அவன் மேசை இதைத்தான் காட்டுறான், புத்தகம் மட்டும் இதைத்தான் காட்டுறான். அப்ப வர்ற இருக்கிறத அப்படியே விட்டுறணும். இதெல்லாம் நாளைக்கு என்ன செய்வாங்க, மறுமைக்கல வந்து வானத்தை அப்படியில கொஞ்சம் ஓவரா போகும் கற்பனைகள் எல்லாம். அதுக்கு இன்னும் உங்களுக்கு சொல்றேன், அந்த ரிசல்ட் எப்படி வரும் சொல்றேன்டா. உங்களுக்கு தெரியும் பைத்துல் மக்திஸ் வெற்றி நினைக்க கூடாது. போக முந்தி ஒரு துண்டு வந்திருக்கும் துண்டு, அது பைத்துல் மக்திஸ் அல்லது அது கும்பத்து சக்ரா. பைத்துல் மக்திஸ் பாத்தீங்கன்னா கும்பத்து சக்ரா மினுங்குது பாத்தீங்களா, ஒசக்கெல்லாம் கோல்ட்ல அழகா மினுங்குது. பைத்துல் மக்திஸ் நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் வடிப்பீங்க. இதான் பைத்துல் மக்திஸ் என்று சொல்லி மக்காவும் மதீனாவும் மின்னி அழகு வடிஞ்சுக்கிட்டு இருக்குது. பைத்துல் மக்திஸ் பாத்தீங்கன்னா தூசு அடிச்சு கருப்படிச்சு போயிருக்குது. இந்த பைத்துல் மக்திஸ் உங்களுக்கு அழகா காட்டுறான், அது பைத்துல் மக்திஸ் அல்ல, அது காட்டுற கும்பத்து சக்ரா தான். பலஸ்தீன விடுதலை என்று அவனே அடிச்சு போட்டாலும் போட்டிருப்பான், ஒரு லட்சத்தை பலஸ்தீன விடுதலை என்று சொல்லி அடிச்சு போட்டிருப்பான். மேல்தட்டு சின்ன குப்பாடு பச்சை இது உள்ள தர மேல ஒட்ட மாடி, இது எப்படி இருக்குது சும்மா எப்படி அப்படி இல்ல, ஒரு பெரிய தரையில பெரிய ஒரு மேல்தட்டன்னு சொன்னா இந்த மூலையில ஒரு பச்சை கடல் இருக்கும், அதுதான் பைத்துல் மக்திஸ். அது பலஸ்தீன மக்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே யாருக்கு இப்ப தெரியாது. அப்ப நாளைக்கு கும்பத்து பைத்துல் மக்திஸ் உடைக்கிறான்னு எங்க உடைக்கிறான், வீடியோ காட்டாண்டா ஒரு ஒரு 50 கோடி மக்கள் நம்புவாங்க உடைச்சான்னு சொல்லி, 400 இந்த மாதிரி பார்க்கவும் கூடாது, பார்க்கறத தடையும் செய்யணும். அதாவது இது படிப்பிலைக்கெல்லாம் கூட கூட பார்க்க கூடாது, உடச்சு வீசுறதும் சிறந்தது. சின்ன பிள்ளைட கையில பார்க்கவே கொடுத்துருவானா, ரசூலுல்லாஹி பத்தி வித்தியாசமான கற்பனை எல்லாம் வளருவாங்க, சஹாபாக்களை பத்தி வித்தியாசமான கற்பனை எல்லாம் வளருவாங்க. அது கொடுக்க கூடாது, அந்த சிடிக்கள் பயன்படுத்தப்படக்கூடாது திட்ட தெளிவு. அதோட அது முக்கியம் அதான் சொல்லணும். இப்போ உதாரணமா வந்து இந்த ஹசனின் கனவு, அதாவது எங்களை இலங்கை இளைஞர்களுக்கு பிடிச்ச பைத்தியமே அது. அதாவது அவன் வந்து அதை வந்து பாரசீக மொழியில போட்டானா உடு, அது அப்படியே மொழி எடுத்து ஹசனின் கனவு என்று சொல்லி இங்க போட்டாங்க. என்ன அது ஹசனின் கனவு, மலக்குள் மௌத்து உசுரெடுக்க வராரு பாத்தீங்கன்னா, மலக்குள் மௌத்து வந்து உசுரெடுக்க வராரு. ஒருவர் நைட்ல வந்து கம்ப்யூட்டர்ல என்னது படம் பார்த்துக்கண்டு பாத்துக்கிட்டு நிக்கிறாரு, திடீர்னு ஹசன் பெரிய சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டா பேய் பிசாசு வேற மாதிரி இருக்குது, மலக்கு மார்க்க பேய் பிசாசு வேற மாதிரி வர மாட்டாங்க. அவங்க முன்னாள் ஹசன் அவர் தேர்றாரு, யார் எங்க ஒத்தரும் இல்ல, திடீர்னு ஒரு உருவம் பெரிய இந்த மாங்க தேங்காய் வைக்கிற மாதிரி ஒரு கொக்கை கையில இப்படி வாராரு, இப்படி வாராரு, அவர் கத்துறாரு, அப்படியே கத்தியால கற்பனை கத்தியால் அப்படியே உசுர எடுக்கிறாரு. அதோட அவர் மௌத்து
அவர் அனுசரிச்சாரு அந்த இடத்துல மௌத் ஆயிடுறாரு. அதுல பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு மலக்குள் மௌத்தை பத்தி என்ன கற்பனை வரும்? பயங்கர உருவம் வேறு தான் மலக்குள் மௌத்து. மலக்குள் மௌத்து வர்ற எனக்கே அந்த கற்பனையை விடுறதுக்கு ஒரு அஞ்சாறு மாசம் போச்சு. உடைய ஏழாது உடை உங்களாலே உடையலாது அந்த கற்பனை. இது ரிசல்ட் என்ன தெரியுமா? குருநாக்கள் பள்ளியில பெரிய பள்ளியில பேசிமா பேசுறாரு. அப்ப அதுல வந்து தொழுகிறத பத்தி எல்லாம் அந்த அந்த சீரி முக்கியத்துவம் தான் தொழுகு. ஹசரின் கணவன் ஒரு சீரி வந்தது, அதை பார்த்தும் இவர்கள் இன்னும் திருந்தவில்லை என்றாரு. இந்த சீரியை பார்த்து இன்னும் தொழலே இவர்கள் இப்படி எத்தனை சீரி வந்தாலும் திருந்த மாட்டார்கள். அப்ப இது அதெல்லாம் இன்னும் இருக்குதா? அந்த சீரி விற்கப்படக்கூடாது, அது தடை செய்யப்பட வேண்டிய இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு முரணான ஒரு சீரி. இஸ்லாத்துடைய அடிப்படைகளுக்கு திட்ட தெளிவாக நேர்முரணான ஒரு சீரி, ஒட்டச்சி வீசப்பட வேண்டிய சீரி. அதை ஈரான்ல இருந்து அவருடைய கொள்கைகளை பிரதிபலிக்கிறதுக்காக அந்த சீரி. அதை விடுங்களே ஹசன் விடுங்க. அந்த சீரியல பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரவும் அவரை வச்சுக்கிறாங்க, கலைகளுக்கு கவன் பண்ணி வச்சுக்கிறாங்க. நடக்கிறது நைட்ல தர்பியா நடக்கிறதுக்கான கூட்டிட்டு போறது, கபரை தோண்டி வச்சுக்கிறாங்க. இதுல படு தர்பியா, இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போறவங்க தர்பியா செய்யறாங்க. குழிய தோண்டி அவளை படுக்க வைக்கிறது. படுக்க வச்சு அவங்க என்ன செய்யணும்? இப்ப உள்ளுக்கு இருந்துகிட்டு இப்படித்தான் நீ நாள் ஒரு நாளில் அடக்கப்படுவாய், விசாரிக்கப்படுவாய். அதுக்குள்ள வச்சா எல்லாருக்கும் பயம் வரத்தானே செய்யும். அதுக்காக நீ ஜூ சிங்கத்துல கூட்டுக்குள்ள போட்டுட்டு பாத்தியா சிங்கம் கடிக்க வருது, அல்லாவை பயந்து கொள் இப்படி சொல்ற. அந்த பயம் வேற, இந்த பயம் வேற. பயப்படுவதாக இருந்தால் நல்லா தான் பயப்படணும். காணாத ஒன்றுக்கு தாயத்துக்கு பயப்படக்கூடாது, பேய்க்கு பயப்படக்கூடாது, பிசாசிக்கு பயப்படக்கூடாது. காணாம ஒன்றுக்கு பயப்படணும், நல்லா மட்டும்தான். அதான் பயம் பண்றது. கண்டது ஆயிரத்துக்கு பயப்படுத்தான் போனோம், ஒரு ஒரு சிங்கத்தை கண்டா பயப்படுத்தான் போனோம், அது சிங்கம் கடிக்க வருதுன்னு. அப்ப இப்படி தரப்பியா அதை போல இந்த ஹசன் சீட்டியை குட்டு அட்டிச்சு மொழிபெயர்த்து வெளியே போட்டு அது பெரிய இசுவாகி கடைசியில் அது நான் நினைக்கிறேன் அந்த செயலே பணக்காரம் ஆகிக்கலாம். அப்படி என்னது அந்த சீட்டு இசுவாயிச்சு. இப்படி எல்லாம் மோசமான தவறு இவர் இப்படி நிறைய சீடி வந்துட்டு விதவிகள் இப்படி இப்படி பல விதமான சீடிகள் வந்து கொண்டிருக்குது. இவைகள்லாம் நல்ல முன்னேற்றம் என்று மாத்திரம் நீங்க நினைச்சிட வேணாம். ஆக மோசமான முன்னேற்றங்கள் இப்ப சூராக்களை வந்து இப்படி வருது பாட புத்தகங்கள். இப்ப உதாரணமா அல்காரியா, அல்காரியா இன்னைக்கு ஒரு பொம்ஸ் வெடிக்கிற மாதிரி இப்படி ஒரு போட்டோ இன்னைக்கு, அதாவது ஒரு போட்டோ வரும் எப்படி தெரியுமா, இப்படி ஒரு பொம்சர் வெடிக்கிற மாதிரி அல்காரியா. மல்காரியா ஒரு வாப்பா இப்படி போய் கேட்கிறாரு மல்காரியா, காரியா என்றால் என்ன? அவர் பதில் சொல்றாரு அப்ப பூமி அதெல்லாம் படமா, இதெல்லாம் வந்து பிக்சரை மாத்துறது, இதெல்லாம் தவறு, இப்படி வரக்கூடாது. சிந்தனைக்கு உங்களோட உள்ளம் எது கொடுக்குதான் மட்டும் தான் இருக்கணும். வேற ஒன்று தந்தீங்கன்னா அச்சம் குறைஞ்சு போயிடுது, அந்த அளவுக்கு வரக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றணும்.